இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகஷியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் சப்தமி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல அஷ்டமி திதி வரக்கூடிய அஷ்டமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் எதவனாலும் காதுகளால் கற்கிறதும் முருகப்பெருமான் ஆலயங்கள்ல மயிலுடன் வீட்டில் இருக்கும் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் மாலை நேரத்துல வரக்கூடிய தேய்பிலையில வரக்கூடிய அஷ்டமி திதி என்னைக்கு கடன் அடைக்கிறதோ பைரவரினுடைய வழிபாடோ கால பைரவரினுடைய வழிபாடோ சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய வழிபாடோ மேன்மை தரக்கூடிய அமைப்பு நம்ம நேயர்களுக்காக உண்டு இப்படி சந்திரன் மிருகஷியருடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை சூடும் வேலை இந்த மங்களகரமான காரியங்கள் பொண்ணு வீடு பார்க்கறது மாப்பிள்ளை வீடு பார்க்கறது திருமண தகவல் மையங்கள் திருமண தகவல் சமாச்சாரங்கள் அட அவங்களுக்கு வரன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சான் உங்க சொந்தக்காரங்களுக்கு தான் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அட பத்திரிக்கை கை மேல வருதான் அப்புறம் பணம் பாக்கு மரியாதை இதெல்லாம் இருக்குல்ல திருமண வைபவங்கள் மாலை சூடும் வேலை அது எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கல்யாண மாலை அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய தருணம் மங்கள காரியங்களுக்கான அழைப்பிதழ்கள் இன்னைக்கு உங்களை தேடி வரும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செல்வாக்கு சொல்வாக்கு பெரிய அளவுக்கு இருக்கும்னா பாத்துக்கங்களேன் அப்போ இந்த பச்சை பசைன்னு இருக்க புல்வெளி தலங்கள் நீர்நிலைகள் இயற்கையான ரம்யமான காட்சிகள் மலை பிரதேசங்கள் தொலைதூரத்திலிருந்து சுப செய்திகள் வருவதற்கான தருணங்கள் குடும்ப உறவுகள் இடையே நல்ல அந்யுன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் இந்த பழி வாங்கலாமா வேண்டாமா இந்த சண்டை போடலாமா வேண்டாமா இந்த திட்டலாமா வேண்டாமா இந்த வரலாமா வேண்டாமா திட்டுறாங்க திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு ஒன்று நம்ம யாரையாவது திட்டணும் இல்லை வேற யாராவது நம்மளை கொஞ்சம் திட்டுற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தா இதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாமா இந்த ரெண்டுக்காவது எதுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு ஒண்ணுல வாங்கி ஒண்ணுல விட்டுறதுக்கு தானே அப்போ திட்டினாங்கன்னா வாங்கி விட்டுருங்க வேற ஏதாவது புத்திமதி அட்வைஸ் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதை வாங்கி உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கங்க அடுத்தவர்களுடைய அறிவுறுத்தலையோ ஆலோசனையோ உதாசீனம் பண்ணாமல் இருந்தால் அது ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வானம் முழுதும் பௌர்ணமி தான் வந்ததோ முருகப்பெருமானோட அழகு பெயர் பட்டது அதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் முருகனோட படம் முருகனுடைய விக்கிரகம் முருகன் பெருமானுடைய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் காதல காலையிலே கேட்கும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ எவ்வளவு அழகு சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஆடல் பாடல் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் இயல் இசை நாடகம் உன் தமிழோடு விளையாடவே நாம் வந்தோம் நம்புங்கள் நாராயணன் நம்பிட்டங்க நாராயணன் அப்படிலாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறனராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் இந்த வார்த்தையிலேயே விளையாட்டு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி ஆட கொஞ்சம் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே அப்படின்னு கொஞ்சம் துக்கத்தையும் தூக்கலா சொல்ல வேண்டிய தருணம் நிறராசி நேர்களுக்காக இருக்கும் தாய்மொழியின் மீது எத்தனை பற்று எத்தனை எதுகை மோனை அப்படிங்கிறதெல்லாம் ரசிக்க வேண்டிய நிலை மிதனராசி நேர்களுக்கு ரசிக்க வேண்டிய தருணம் கண்டிப்பாக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவசரம்தாங்க ரஷ் தான் கூட்டம் தான் எப்படி முன்னுரிமை அப்படின்னு த லாஸ்ட் மினிட் சப்மிஷன்னாலே ஒரு படபட பண்ணுறோம் எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு அல்லோல கல்லோல பட வேண்டிய தருணங்கள் சந்திரனே அல்லோலக அல்லோல படுறாரு உங்க ராசிக்கு இன்னும் சந்திரன் வரலைங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அப்போ எப்போதான் சார் வருவாரு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருவார் அப்போ நீங்களும் டைம் எடுத்து தான் நிறைய காரியங்கள் செய்வீங்கிறத புரிஞ்சுக்கணும் வட்டி வரி வாய்தா இந்த கடைசியினுடைய இறுக்கம் ஆமா சார் ஆமா சார் பத்தல பத்தல பற்றாக்குறை தான் இந்த அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் அங்க கொடுத்து இங்கே வாங்குறது இங்கே கொடுத்து அங்கே வாங்குறது ரவுண்டா ரொட்டேஷன் அடிக்கிறது ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபண்டையும் ஒன்னாக சேர்த்து வச்சு பார்க்கலாமா வாங்கின பக்கம் கொடுக்கறது கொடுக்குற பக்கம் வாங்குறது என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் மனம் ஊஞ்சலை போல் ஊசல் ஆட வேண்டிய தருணங்கள் கிரகராசினியர்களுக்காக இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷனை தவிர்க்க முடியாது அடுத்து அடுத்திருக்கிற சிம்மராசினியர்களை பொறுத்த வரையிலும் லாபம் அப்படின்னு எழுதக்கூடிய தருணம் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் டாப் அப் லோனு கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கடன் தொகை ரொட்டேஷனுக்கான ஃபண்டு வர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்கிறதுக்கான தருணங்கள் இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் நஷ்டம் வராது நல்ல ஒரு 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 நம்பிக்கைக்குரிய தருணம் அப்படிங்கிறது நிறைய காணப்படும் இன்னொன்று அனைத்து சுபத்துவமான விஷயங்கள் நல்லவர்களை சந்திக்க வேண்டிய தருணங்கள் நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற வேண்டிய நிலை அட்வைஸ் அட்வைஸ் உங்களுக்கு வருவங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும் அடுத்தவர்களுடைய ஆலோசனையை உதாசீனப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு குரு பகவானே தரக்கூடிய ஆலோசனை அப்படிங்கறத நீங்க மனசுல புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் பிரயாணங்கள் சுகமாண்ட வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்கு காணப்பட்டாலும் இந்த பழிவு வாங்குற இந்த நீ சொல்லி நான் கேட்பனா ஏன் ஐடியாவே பெரிய ஐடியா அப்படிலாம் இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதை எங்க வச்சேன்னு தெரியல இந்த ஆட்டை தோல்ல போட்டுட்டு ஆடு காணோம் ஆடு காணோன்னு ஆடு திருடு திருடு போன மாதிரி நான் கனா கண்டேன் அப்படின்னு நம்ம கோவால் இல்லை கோவால் நம்மளை மாதிரி தைரியசாலி ஆளா இருந்தா பரவாயில்ல கன்னிராசினியர்களே கொஞ்சம் பதட்டப்பட்டு பதட்டப்பட்டுதான் எல்லா காரியமும் செய்வீங்க இன்னைக்கு பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பம்பரமா சுத்தி வர வேண்டிய தருணங்கள் ஒரே இடத்துக்கு ரெண்டு மூணு தடவை அலைகிறதும் ஒரே நம்பரை ஒரு மூணு நாள் இடத்த பார்த்து ஸ்மால் வேல்டு திருப்பி திருப்பி சந்தித்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் அசதி தரும் உடல் அசதி மன அசதி முதுகு தண்டோட பகுதி வழிக்கிறது உறவுகளை பிரிந்து சற்று தூரமாக செல்ல வேண்டிய தருணங்கள் போனோன வந்துடுறேன் வந்தோன போயிடுறேன் போனோன்னு இந்த போனோன வர்றது வந்தோன போறது இது எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கணிராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் தானே ஆகணும் தான் ஆமா சார் ஆமா சார் கண்ணம் தூக்கம் வருது ஆனால் கண்ணம் ஒன்றா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு தூங்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வேலை தலைக்கு மேலே பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் இந்த வண்டியை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் எத்தனை தடவை இன்றைக்கி அலைஞ்சிட்டிங்க அந்த வண்டியில் அந்த வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா அந்த டயருக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா கத்தி கதறி கெஞ்சிடும்னா பார்த்துக்கோங்களேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு பிரேக் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு குட்டி வாக் ஒரு ஜூஸ் இல்லை ஒரு டீ காஃபி நல்ல சிறப்பாக இருக்கிற இடத்துல கஞ்ச பிஸ்னாரி தனம் பார்க்காம எப்பவுமே பணத்தை மிச்சம் பிடிக்கணும்னு எண்ணம் கொண்ட துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தை மிச்சம் பிடிக்க த பன்னீர் சோடா என்ன பொங்கு பொங்கு இந்த லெமன் ஜூஸ் இந்த கரும்பு சாறு எல் நீ வேற இவ்வளோ பெருசு சார் நீங்க வேற இதெல்லாம் இதெல்லாம் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஒரு குளிர்பானங்கள் உங்களை நீங்க ரெஃப்ரெஷ் செய்துக்கிறதுக்கான தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரத இதெல்லாம் காப்பாற்றப்படும் கொஞ்சம் செலவை பார்க்காதீங்க வரவங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்துண்டு வாழ்க இருக்கிற விரச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அபாயம் உள்ளதுன்னு சொல்கிறாங்களே அதாங்க எச்சரிக்கை எச்சரிக்கை காஷன் காஷன் சொல்கிறாங்கல்ல அப்புறம் அடி எடுத்து வைக்கலாமா என்ன அர்த்தம்னா பஜாரில் நிற்க வச்சு உங்க நிஜார உருவ போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருக்க பணத்தை இந்த எக்ஸ்ட்ரா காசு எஸ்டிடி நம்பரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி வாங்குவதற்கான தருணங்கள் என்ன பேசின பணத்தை விட ஜாஸ்தி கேட்குறீங்க மீட்டருக்கு கீழே கேட்குறீங்க மீட்ருக்கு மேலே கேட்குறீங்க ஏதோ கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலான்னு பார்த்தா தான் செலவு ஜாஸ்தி இருக்கும் பொழுது இருக்கு பிள்ளைக்கு ஐம்பது ரூபா கூட இருக்கே அறுபது ரூபா கூட இருக்கே பத்து ரூபா கூட இருக்கே இருபது ரூபா கூட இருக்குது இந்த கூட ஜாஸ்தி செலவு அப்படிங்கிற ஒரு 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 பொருளாதார பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் எப்பவும் தலவுசாக செலவு தான் இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டிங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மாத கடைசியாக இருக்கே கொஞ்சம் இறுக்கி மிச்சம் பிடிச்சி தான் ஆகணுமான்னா நெருக்கி பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்கள் கவிதை யாரும் நெருக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் சட்ட பாக்கெட்டை நெருக்காமல் இருந்தால் சந்தோஷப்பட்டுங்க ஆனால் சட்ட பாக்கெட்டை நெருக்கிறதோ மணி பர்சன் இருக்கிறதோ பெரிய அளவுக்கு வசிகராசினியர்களுக்கு இருக்கும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தலாம் அன்புக்குரிய கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிர்கின்றதே அப்படின்னு நான் துறை துரத்தி நின்ற காக்கைகள் மயில்கள் ஆனதே அப்படின்னு நீங்கள் சும்மா அப்படி த ஒரு தப்பா ட்ரை பண்ண விஷயம் கூட உங்களுக்கு நீங்கள் ஃபேவரா போகக்கூடிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே அன்யூன்யங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த ராணுவ ரகசியம் இராணுவ ரகசியம் அது என்னங்க ரகசியம் அடை போட்டு உடைச்சிட்டு போங்க இவ்வளவுதானே அப்படின்னு கேஷுவலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறது மனதை திடப்படுத்தி நிறைய விஷயங்களை பார்க்கிறது தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறதுக்கான தருணம் சந்திரனுடைய ஸ்தானம் பலமாக இருந்தால் கேந்திரஸ்தானத்துல சந்திரன் இருந்தால் பலம் பொருந்திய நிலை அப்படிங்கிறது இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் வெற்றி பெருமை புகழ் உங்களை தேடி வரும் மனதடுமாற்றங்கள் பணத்தடுமாற்றங்கள் இருக்காது பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் தனுசாசினியர்களுக்காக உண்டு இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டீர்கள் அடுத்த இருக்கிற மகராசி நேரில் பார்த்து இந்த டார்கெட்டு டார்கெட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே டார்கெட்டாக சொல்கிறாங்க தலைவலிக்குது தலைபாரம் ஒற்றை தலைவலி சைன்னஸ் தூக்கமின்மை அந்த அச்சு அச்சுன்னு மூக்கரித்தரித்து தும்மல் வருவது இந்த ஏசிய ஜில்லுன்னு வச்சுட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜி தான் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அப்படி படாத படு படுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த குழந்தைகளோட நம்ம பதிலே சொல்லி மாற முடியாது ஐயோ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சொல்றாங்களே கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையான்னு மகராசினியிலே நீங்கள் கேட்குற கேள்விக்கு இன்னைக்கு விடையே இருக்காது இந்த பண் பற்ற ஜாம் எவ்வளவு இனிப்பா இருக்கோ அதே மாதிரி இந்த பண்ணுக்கும் இந்த பண்ணுக்கும் பட்டருக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்க ஜாம் என்ன சிக்கலா இருக்கோ அந்த சிக்கலெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் நான் ஜாம் தான் சொன்னேன் டிராஃபிக் ஜாம் தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை நேயர்களே நீங்க வேற எதுவும் அர்த்தம் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி எதிரியுடைய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் பலமாக இருக்கும் ஒத்துக்க வச்சே ஆகணும்னு நிக்காதீங்க ஒப்பீனியா அடுத்தவங்க மேல திணிக்காதீங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவங்க விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சை இதுக்கு அவரே பரவாயில்ல போல இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார் நீங்க என்ன இந்த சுத்து சுத்தீங்க இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை கும்பராசி நேர்களுக்கா இருக்கும் கால் பாகங்கள் வலிக்கும் தலையில இருக்கிற பலம் உடம்புல இருக்கிற பலம் உங்களுக்கு கால் பாகங்கள்ல இருக்காது இந்த கால் ரெண்டு யாராவது அமுத்தி விட்டா பரவாயில்லையே இந்த காலை டெஸ்க்கு கீழே வச்சு நசுக்கலாமா தலைவாணிக்கு மேலே வச்சு அமுக்கலாமா யாரையாவது மேலே ஏறி உட்கார சொல்லலாமா கால் பாகத்தில் இடித்து கொள்ள வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் மரப்பொருள் இரும்பு பொருள் பிளாஸ்டிக் பொருட்களின் மீது மோதி கால் இடற வேண்டிய தருணங்கள் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே எப்படி போகும் பாதை தூரம் பயணங்கள் முடிவதில்லை கும்பராசி நேர்களே அடைச்சல் இருக்கும் பயணங்கள் சுகமாக இருக்காது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனில் ஒரு தவிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பிடித்ததுங்கிறது இன்னைக்கு கிடைக்காது ஏற்றுக்கங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேரில் போகிறதுனா வித்தை வாகனம் சுபங்கள் ரேஞ்சான வாகனம் அதற்கான விரயங்கள் இந்த ஓலா உபேர் இந்த ரேப்பிடோ டாக்ஸி இந்த டூ இதெல்லாம் புக் பண்ணுற சான்ஸ் கிடச்சிதுன்னா சூப்பரான வண்டி உங்களுக்காக காத்திருக்கும் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு இந்த விருந்துக்கான அழைப்புதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பிரத்யேகமான உணவு உங்களுக்கு பிடித்தமான உணவு பழச்சாறு கனி வகைகள் காய்கறிகள் கொட்டி கிடக்கின்ற பசுமையான காய்கறிகள் கீரை வகைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் எப்படி கௌரவ பிரசாதம் கௌரவ பிரசாதம் அப்படி கௌரவமான பிரசாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா பார்த்துங்களேன் இப்போ முது கோவிலில் மரியாதை தாய் வழி உறவுகள்ட்ட நம்பிக்கை தர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழைத்திருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்